எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும். கிட்டத்தட்ட ஒரு 100,000 பேருக்கு மேல பயிற்சி சொல்லிக் கொடுத்துருக்கு, 100,000 பேருக்கு மேல பயிற்சி சொல்லிக் கொடுத்துருக்கலாம். அத்தனை பேர்த்த ஒரு 50,000 பேர் வரைக்கும் இப்ப பாடக்கூடிய இருக்கிறாங்க. நிறைய பேர் ஒரு சில நேரம் மாசம் கழிச்சுன்னா கூப்பிட்டு சொல்லுவாங்க, அன்னைக்கு சொல்லி கொடுத்தாருமா வச்சுங்க, இப்போ அதுக்கப்புறம் இப்ப நான் ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மாதிரி இதை நம்ம தொடர்ந்து பண்ணால்தான் ஆரோக்கியத்தை நிச்சயமாக தக்க வச்சுக்க முடியும். முக்கியமான உடம்புல வந்து மூளை தான் முக்கியமான பொருள், இதயம் முக்கியமான உறுப்பு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் உண்மையா எந்த உறுப்பு முக்கியமான உறுப்பு அப்படின்னா நம்ம நுரையீரல் மட்டும்தான். நுரையீரல் தான் மூச்சை வாங்கி அதை வந்து சுத்தப்படுத்தி நம்ம உடம்புக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சு நம்மளுடைய கெட்ட டிசுக்கள் எல்லாத்தையும் வந்து திரும்பி அதை சுத்தப்படுத்த எல்லாமே நுரையீரல் தான். அப்ப நுரையீரலை மட்டும் நம்ம கரெக்டா கவனிச்சு வந்தா நம்ம எந்த வேலையும் வராது. இப்ப நமக்கு சளி பிடிக்குது, சளி பிடிச்ச உடனே தலைவலி இருமல் எல்லாமே ஆரம்பிச்சு காய்ச்சல் வழியும் வருது. இப்ப நீங்க கோவிட் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் வர எல்லாருக்குமே சளி இருமல் தான். அந்த சளி இருமல் எங்க வருதுன்னா நுரையீரல் பாதை மூக்கில இருந்து நுரையீரல் உள்ள பாதை வந்து கிளியரா இல்ல, அதனாலதான் அது. அப்ப அந்த கிளியர் பண்ணிட்டாவே நமக்கான வியாதிகள் எல்லாமே போயிடும். அதுக்கு முக்கிய பயிற்சி அப்படின்னு சொன்னா அது வந்து பிராணாயம் தான். அதனாலதான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு, ஏற்றி இறக்கி இருநாளும் குறிக்கும் காற்றை அழைக்கும் கணக்கறி வாரியம். காற்றை அழைக்கும் கணக்கறி வாரருக்கு கூற்றை உதைக்கும் புரியது வாமையா இருந்தாரு. மூச்சு நம்ம வாங்கிட்டே இருக்கோம், எப்ப பார்த்தாலும் மூச்சு விடுறோம், மூச்சு விடுறோம், எத்தனை மணிக்கு எவ்வளவு நேரத்துக்கு விடுறோம் அப்படிங்கிறது நமக்கு கணக்கு தெரியாது. அந்த கணக்கை நம்ம கவனிச்சுட்டு வந்து அந்த கரெக்டான மூச்சு விட்டோம் வச்சுக்கல, கூற்றை உதைக்கும் புரியது வாமையா எவன் நம்முடைய இறப்பு அப்படிங்கிறதே நம்ம வந்து காலால் எட்டி உதைத்து நீண்ட காலம் வரலாம் அப்படின்னு திருமந்தர் சொல்றாரு. 3000 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்த திருமந்தர் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பாட்டு எழுதி நம்ம சொல்றாரு. இதெல்லாம் வந்து அவர் அனுபவபூர்வமாக உணர்ந்து எழுந்தது. அப்ப இந்த மூச்சை தான் முக்கியமா, ஏன் வந்து நாய் வந்து மூச்சு இழைக்குது. எத்தனை ஆண்டுகாலம் நாயோட வாழ்வுகாலம் 15-20 பக்கத்துல இருந்து 15 ஆண்டுகாலம் தான். இப்படி ஒவ்வொரு குரூப்புக்கும் யானையோட மூச்சு, நம்மளுடைய மூச்சு, ஆமையோட மூச்சு, எந்த யார் வந்து ரொம்ப கம்மியா மூச்சு விடுறாங்களோ அந்த நீண்ட காலம் அந்த ஹோல்டு பண்ணி அதை நிறுத்தி அந்த மூச்சை மெத விடுறாங்களோ அவங்க தான் நீண்ட காலம் வாழ்றாங்க. அதான் உண்மை. அந்த பெரியவங்களாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, ஏன் மூச்சு வாங்குற அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். அந்த காலத்துல மூச்சை அளக்கணும், அதுதான் வந்து நம்ம எவ்வளவு மூச்சை எடுக்கிறோம் எவ்வளவு நம்ம வெளியிடுறாங்கிறதா முக்கியம். அதான் வந்து நம்ம மூச்சு பயிற்சி ஆசனம் மூச்சு பயிற்சி ரெண்டும் செஞ்சாலே மிகப்பெரிய நம்ம பயன் அடையலாம். மணப்பாறையில் வந்து திருமலர் சென்று இருக்கு. பையமுட்டிங்கிறது ஒரு முக்கியமான இடம், நான் ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய இடம் அது. அந்த மாதிரியான இடத்துக்கு வந்து இந்த மீண்டும் அந்த ஒரு யோகாசனம் சென்று அமைக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். முக்கியமாகவே வந்து எல்லாரும் பணத்தை நோக்கிய ஓட்டத்தில் வந்து 15-20 ஆண்டுகாலமாக இயற்கை சார்ந்து இயற்கை விஞ்ஞானம் இயற்கை பொருள்களை சார்ந்து வந்து இங்கே ஒருத்தர் ஏறிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் எனக்கு இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட நிர்வாகத்துக்கு போனது எல்லாருக்கும் வந்து அம்மா பாட்டி வாழ்ந்த காலங்கள்லாம் சுகமான காலங்கள். ஏன் அவங்க காலம் மட்டும் சுகமான காலம், நம்ம காலம் சுகமா இல்லையா அப்படின்னா, நம்ம காலங்கள் சுகமா இல்லை, அவங்க காலம் சுகமான காலம். என்ன காரணம்னு பாருங்க, நம் அம்மா பாட்டி அவங்க வாழ்ந்த காலங்களில் சுகப்பிரசவம் கிடச்சி. ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கா? இருந்தால் தாராளமாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணலாம், தப்பே கிடையாது. இன்றைக்கி அப்படி இல்லை, சுகப்பிரசவமே இல்லை, எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா, நம் அம்மா பாட்டி வாழ்ந்த காலங்களில் காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்க போகிற வரைக்கும் அவங்களுடைய வேலைகள் எல்லாமே உடற்பயிற்சி கலந்த வேலைகள். காலையில் எழுந்து வீட்டு வாசலுக்கு தண்ணீரை தெளிச்சு விட்டுட்டு விளக்கமாரை பிடிச்சி குனிஞ்சு கூட்டுறாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து முதல் உடற்பயிற்சி ஆரம்பிக்குது. அடுத்து அவங்க வாழ்ந்த காலங்களில் பாருங்கள், மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, கேஸ் கனெக்ஷன் கிடையாது. அப்போது கேஸ் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா விறகு அடுப்பு குத்த வச்சு உட்காருவாங்க, ஊதுகுழல் வச்சு ஊதுவாங்க, அத்தனையும் உடற்பயிற்சி. மிக்சி இல்லையா, அம்மிக்கல்ல சாந்து அரைச்சாங்க, கைக்கு பயிற்சி. கிரைண்டர் இல்லையா, ஆட்டுக்கல்ல மாவு ஆட்டினாங்க, கைக்கு பயிற்சி. சோளம் கம்பு கேப்பையெல்லாம் உலக்கையால் உருளுக்கல்ல குத்தி சமையல் பண்ணாங்க, உடற்பயிற்சி. வீட்டு பக்கத்தில் சின்ன கிணறு இருக்கும், தண்ணி எடுப்பாங்க, அதை உரக்கிணறுனு சொல்லுவோம், வாளி கைத்தை கட்டி தண்ணி எடுத்தாங்க. இப்படியே நம் அம்மா பாட்டியெல்லாம் வந்து அத்தனை உடற்பயிற்சிகளும் செய்ததனுடைய முழுமையான பலன்தான் சுகப்பிரசவம். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், ஏன் சுகப்பிரசவம் கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். சரி, சுகப்பிரசவம் கிடைக்கல அது காலத்தின் கட்டாயமாக இருந்தால் கூட அதில் பாதிப்பு வரக்கூடாதுன்ற எண்ணம் நமக்கு வரணும்.
என்னென்ன பாதிப்புன்னு பாருங்க. சுகப்பிரசவம் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கிறோங்கிறத டாக்டர் முடிவு பண்ணிட்டா என்ன செய்கிறாங்கன்னா, முதுகு தண்டுவடத்தில் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு தான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கே உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த முதுகு தண்டுவடத்தில் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நாலு படிக்கட்டு ஏறி இறங்க முடியாது, கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு காய்கறி மார்க்கெட்டில் ஒரு காய்கறி வாங்கிட்டு வர முடியாது, கீழே குனிஞ்சு ஒரு பொருளை எடுக்க முடியாது. இது அவங்க கடைசி காலம் வரைக்கும் அந்த போராட்டம் தொடரும், அப்படியே கஷ்டமாக இருக்கும், கீழே குமிஞ்சா அந்த முதுகு தண்டோட வலிக்கும். இத்தனை வேதனைகளையும் அந்த பொண்ணு சுமந்தே ஆகணும். நல்லா யோசனை பாருங்கள். இப்போ நம்ம வயசுக்கு ஒரு 40 to 60 எல்லாமே இருக்கும். நம்ம பொண்ணு இத்தனை சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா அடுத்த பேத்தியை பாருங்கள், நினச்சி பாருங்கள். அப்போல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இதுக்கு வேற எல்லாம் மருந்து எதுவும் கிடையாது, மருந்து வச்சுன்னா கடையில் வாங்கிக்கலாம், மருந்தெல்லாம் கிடையாது. உடற்பயிற்சி பண்ணினால்தான் சரி பண்ண முடியும், அதை தவிர்த்து வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம எடுத்துக்கிற உணவை எடுத்துக்கோங்க. நெல்லுலேருந்து அரிசி வர்றது மட்டுமே தெரியும், அந்த நெல் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆரம்ப காலங்களில், நம்ம அம்மா பாட்டி வாழ்ந்த காலங்களில், பெரியவங்க வாழ்ந்த காலங்களில், அந்த அதாவது வந்து என்ன அப்படின்னா, நெல் வயலுக்கு என்ன போட்டாங்க, தலை இலை, அடுத்து வந்து ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் இதுதான். இப்போ அப்படி இல்லை, அடி உரம் மேல் உரம் அது பத்தாமல் வந்து ஒரு 3 தடவையாவது மருந்து அடிச்சிடறாங்க. இது நெல்லுக்கு மட்டும் நான் சொல்ல, காய்கறிக்கும் அதுதான் சொல்கிறேன். பசுமாடு பால் வந்து 20 லிட்டர் கறந்துட்டு இருக்கிறத 5 லிட்டர் குறைஞ்சினா அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு தான் பால் கறக்கிறாங்க. இதையெல்லாம் யாரோ ஒருத்தர் செஞ்சாலும் அதனுடைய பாதிப்பு எங்கே இருக்குது? நம்ம எல்லாம் நம்ம எடுத்துக்கூடியதில் உணவில் அத்தனையும் உங்களுக்கு கெமிக்கல், அந்த ரசாயனம் உடம்புக்குள்ள போயிட்டே இருக்குது. அது என்ன செய்யும் அப்படின்னா, உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், தொந்தரவு கொடுக்கும். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு வாரம் பெட்டில் இருந்துட்டு வந்தால் சரியாயிக்கும். டெஸ்டெல்லாம் மனசுலி சொல்லுவாங்க, டெஸ்ட் பண்ணி முடிச்சோன்னு என்னாச்சுன்னா நார்மலுங்கிற ஒரு ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. இது இப்போ சமீப காலத்தில் வந்துட்டுருக்கிற விஷயங்கள். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, வருத்தத்தோடு தான் சொல்கிறோம். அதாவது வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் போய் 10,000 to 20,000 செலவு செய்கிறதுக்கு எத்தனை பேர்னால முடியும்? அதையெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அவசியம் இந்த உடற்பயிற்சியை நம்ம எடுத்துக்கலான்ற எண்ணங்கள் உறுதியாக வரும். இங்கே மனவளக்கலை மன்றங்களில் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு 15 நாள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்துங்க, அப்புறம் அந்த பயிற்சியை வீட்டிலேயே செய்யுங்க. அடுத்து, கண்ணுக்கு மருந்து விடுறோம் அப்படின்னா, இந்த மருந்து மூளையின் செல்களுக்கு போகுது. இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், கர்ப்பப்பை, இப்படி எல்லா பகுதிக்கும் அந்த மருந்து வந்து நரம்புகள் வழியாக கால் பாதம் வரைக்கும் போகிறதுனால தான் அது ஒரு புறம் அந்த ஆக்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த உடற்பயிற்சியை எடுக்கும் பொழுது இன்னும் தெளிவாக இருக்கும். ஒரு விஷயம் பாருங்கள், இன்றைக்கி நம்ம கொரோனாவுக்கு பயந்துக்கிட்டு எவ்வளோ காலம், அந்த ஒரு 1 or 2 வருஷம் எத்தனை சிரமத்தை அனுபவிச்சுட்டு வந்துடுறீங்களா? மூச்சு பயிற்சின்னு எளிமையான பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியை செய்யும் பொழுது என்னென்னா, நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய அழுக்குகள், கழிவு, டஸ்ட்டு, சளி எதுவும் சேராது. எளிமையான வைத்தியங்கள் நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஆற்றல், அதை மட்டும்தான் நம்ம கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த உடற்பயிற்சி யோகான்னு வந்தீங்கன்னா, நம்மளுடைய நிலைகளை, நம்ம சின்ன சின்ன பயிற்சிகளை, அதையெல்லாம் எளிமையாக செய்யும் பொழுது உங்களுக்கு வேறு எந்த விதமான தொந்தரவுகள் வராமல் நம்மளை வச்சுக்கலாம். ஒரு விஷயம் பாருங்கள், கோவிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், சாமி தரிசனம் அழகாக இருக்குது, திவ்யமாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷப்படுறோம். அந்த சாமி சிலையை சாமியாக செஞ்சிச்சு இல்லை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனிதன், சிற்பி, அறிவாளி, திறமசாலி செஞ்சுருக்கான். அப்போ மனிதனுக்கு நிறைய ஆற்றல்கள் இருக்குது. அதையெல்லாம் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, உடற்பயிற்சி, யோகா, தியானம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த முறையில் கொண்டு வாங்க. அடுத்து வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னா, எந்த விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகுதுன்னு தயவு செஞ்சு அந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லாதீங்க. காரணம் என்னென்னா, அந்த டென்ஷன் ஆகிற மனநிலைக்கு நம்ம போனோம்னாலே நமக்கு பல பிரச்சனைகள், நிறைய உடல்நிலை தொந்தரவுகள் வர்றதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே டென்ஷன், அது தேவையில்லாதது. அதனால் அந்த மன அமைதி வரணும் அப்படின்னா கொஞ்சம் பயிற்சி எடுத்து பாருங்கள். ஒரு 6 மாதம் தொடர்